வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம 10th ரெசிபி பண்ண போகிறோம். ரசப்பொடி வீட்டிலே எப்படி அரைக்கிறதுன்னு காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். தனியா 2 கப் அளவு, துவரம்பருப்பு 1/2 கப், நான் 2 மிளகாய் எடுத்திருக்கேன், நீட்டு மிளகாய் 12, குண்டு மிளகாய் வந்து 1 கைப்பிடி அளவு, கடுகு 1 ஸ்பூன், மிளகு 2 டேபிள்ஸ்பூன், சீரகம் 1/2 கப், அப்புறம் வெந்தயம் 1/2 ஸ்பூன், பெருங்காய கட்டி எடுத்திருக்கேன் கொஞ்சமாக, அதுக்கப்புறம் கருவேப்பிலை. முதல்ல இது எல்லாத்தையும் நம்ம வறுத்துட்டு ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா அரைக்க போகிறோம். ரொம்ப பவுடரியாக அரைக்காமல், ரொம்ப குறக்குறன்னு அரைக்காமல் மீடியம் இதில் நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் கருவேப்பிலையை வெறும் வானிலையில் கொஞ்சம் முறன்னு வர வரைக்கும் வறுத்துக்க போகிறேன். கருவேப்பிலையை போட போகிறோம், வெறும் கருவேப்பிலை. கருவேப்பிலையை நல்லா இந்த சூடு இதாகிற வரைக்கும் முறன்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும், நல்ல வாசனை வருது பாருங்கள். பாருங்க கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, நல்லா மொறு மொறுன்னு ஆயிருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம், ரொம்ப பிளாக் ஆகிடக்கூடாது, இந்த க்ரீனிஷ் இருக்கணும், ஒரு லைட் ப்ரௌனிஷ் இருக்கணும். இப்போ இதை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். இப்போ குண்டு மிளகாய் எடுத்துருவேன், அதையும் நீட்டு மிளகாய் ரெண்டுத்தையும் கொஞ்சம் வறுத்துக்கோங்க. அந்த சூடு ஏறுனா போதும், ரொம்ப முறுமுறுன்னு ஆக வேண்டாம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். நான் மிளகு வேறு ஆட் பண்ணுறேன், அதனால 1 கப்பு குண்டு மிளகாய், 10 to 12 நீட்டு மிளகாய் எடுத்துருக்கேன். லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் 1 கப்பில். தனியா 2 கப், துவரம்பருப்பு 1 கப், சீரகம், கடுகு சிறிதளவு, மிளகு, கொஞ்சமாக வெந்தயம், பெருங்காய கட்டி 1, இது எல்லாத்தையும் போட்டு 5 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த வாசனை நமக்கு வரும், தனியா வறுக்கிற வாசனை வரும், நல்ல மணம் வரும், ஒரு மாதிரி பொன்னிறமாக வரும் பாருங்க. அந்த ஸ்டேஜில் நம்ம ஆற வைக்கணும். ஆற வச்சுட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அரைக்க போகிறேன். இங்கே பாருங்கள், எல்லாம் கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிட்டுருக்கு. மீன்வாயில் நம்ம வறுத்து வச்ச மிளகாயும் கருவேப்பிலையும் மிக்சியில் ஒரு திருப்பி திருப்பலாம், 2 பல்ஸ் கொடுக்கலாம். இப்போ நம்ம 2 பல்ஸ் கொடுக்க போகிறோம். இங்கே பாருங்கள், நல்லா குறை குறைவாக இருக்கு. இது 2 பல்ஸ் இன்னும் கொடுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை 1 பிளேட்டில் ஆற வைக்க போகிறோம். ஆறின அப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைக்க போகிறோம். ஹோம்மேட் ரசம் ரெடி ஆகிடும். இப்படி 1 தட்டில் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஆற விடுங்க.
ஒரு 20 minutes கழித்து சூடாகினப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். இந்த வறுத்து வச்ச தனியா தோரம்பருப்பு இதெல்லாம் ஆறிடுச்சு. இப்போ மிக்சியில் போட்டு நல்லா பவுடராக அரைக்க போகிறோம். கரெக்டாக அரைஞ்சிருக்கு. உங்களுக்கு வேணும்னா பவுட்ரியாக அரைச்சிக்கோங்க, நான் வந்து குறை குறைந்தான் போடுவோம். இது நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். நான் கொஞ்சமாக அரைச்சிருக்கேன், ஸோ 2 to 3 weeks வர மாதிரி தான் அரைச்சிருக்கேன். அப்பப்போ அரைச்சிப்போ ரசம் பவுடர். இது பாருங்கள், நம்ம அரைச்சிட்டோம். டேஸ்டியான ரசம் பவுடர் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.